हेलो फ्रेंड्स, वेलकम टू ब्लू बिल्डर्स। உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஒர்க் பண்ணணும்னாலும், லைக் ஆர்கிடெக்சரல் பிளானிங், ஸ்ட்ரக்சரல் டிசைனிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங், அப்ரூவல் ட்ராயிங், எஸ்டிமேஷன் அண்ட் லேண்ட்ஸ்கேப் டிசைன், இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஒர்க் பண்ணணும்னாலும் நீங்கள் ப்ளூ பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் அண்ட் ஒரு குவாலிட்டியான அவுட்கமில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4BHK லக்ஸுரி வில்லாவோட பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வாங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூமுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டெப்ஸு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வருது. அண்ட் ஸ்டெப்ஸ்க்கு நேராக பெட்ரூம் இருக்குது. அண்ட் இந்த பெட்ரூமோட சைஸ் 11x16. அண்ட் ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா உட்டன் டைப் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே காட் அட்டாச் ஆகிருக்கு. வேட்ராப் இருக்குது அண்ட் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் செப்பரேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஷவர் ஏரியாவுக்கு தனியாக. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வில்லாவோட ஹைலைட்டான ஒரு ரூம் தாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், ஹோம் தியேட்டர். இந்த ஹோம் தியேட்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16. அப்படியே பெட்ரூமோட சைஸில் இருக்குது. அப்போ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அண்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற சோஃபா பார்த்தீங்கன்னா ரெக்ளைனர் டைப் சோஃபா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பென்க்யூ ப்ரொஜெக்டர், மராண்டஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அண்ட் சோனி பிளேயர், இந்த மாதிரி ஒரு பிராண்டட் சவுண்ட் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வால்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீலிங் லைட்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த ஹோம் தியேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு ஒரு பெட்ரூம் இருக்குது, போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸும் 11x16. அண்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளோரிங்கும் பார்த்தீங்கன்னா உட்டன் டைப் ஃப்ளோரிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காட்டும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கிற டிசைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் டாய்லெட் பார்த்தீங்கன்னா சைஸ் 7x5. இங்கே கிளாஸ் செப்பரேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணியிருக்கிற ஷவர் எல்லாமே நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணியிருக்கிற அதே டிசைன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியில் வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஒயிட் பேசேஜ் போகுது. அது ஒரு 4 feet பேசேஜ். ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட லிவிங் ரூம் நல்ல வியூ ஆகுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அண்ட் சீலிங் லைட்ஸும் வருது பக்கத்துலேயே. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய பால்கனி வருது நம்மளுக்கு. அண்ட் பால்கனியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டோர் பிளான்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு இன்டோர் கேம் கூட ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது. அண்ட் இங்கேயுமே ஒரு வாஷ் பேசின் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஓப்பன் டெரஸ் வருது. ஓப்பன் டெரஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வியூ ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அண்ட் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரோம் இல்லையா, அதே ஸ்டெப்ஸில் வர கண்டினியூஷன் தாங்க டெரஸ்க்கு போகிற ஸ்டெப்ஸுமே. நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு அதே கண்டினியூஷனில் அப்படியே நம்மளுக்கு டெரஸ் போகிற மாதிரி இருக்குது. அண்ட் நடுவில் கேப்ஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்டெப்ஸில். இங்கேயுமே நம்மளுக்கு சீலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, சீலிங் லைட்ஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து சீலிங்கோட டாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு இங்கே சோலார் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லாவோட பேக் சைட்லுமே நமக்கு யூட்டிலிட்டி ஏரியா வருது. ஒன் பாத்ரூம் அண்ட் ஒரு டாய்லெட் மாதிரி. அண்ட் வந்துட்டு ஒரு வாஷிங் பண்ணுறதுக்கு ஒரு கல் மாதிரி கொடுத்துருக்காங்க பில்டிங்கோட பேக் சைடு ஏரியாவில். அது இந்த வீடியோவில் கவர் பண்ணலை, பட் இதோட டீட்டெயில்ஸ் இது தான். அண்ட் இந்த ரூம் பார்த்திங்கன்னா பாத் டப் ஃபிட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஜிம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்காங்க. பாருங்கள் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா ஓப்பன் டெரஸ் தெரியுது.
அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க், ரெண்டு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே 10,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு கல் கொடுத்துருக்காங்க, யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி. அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வில்லா கோயம்புத்தூரில் ஏரியா துடியலூர் என்ஜிஜிஓ காலனியில் இருக்குது. அண்ட் இது வந்து 1.4 கிலோமீட்டர் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் ரோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஈஸ்ட் ஃபேஸிங். அண்ட் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3,255 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இது டிடிசிபி அப்ரூவ்ட் சைட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.